வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழக அரசு பள்ளிகளில் இந்த நிலைமையா பரிதவிக்கும் மாணவர்கள் வெளியான அதிர்ச்சி தகவல். பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும் அத்தியாயிகளுக்கும் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் தயம் உயர்ந்து விட்டதாகவும் மாணவர்களின் சேர்க்கை அதிகரித்து விட்டதாகவும் கூறி வருகின்றனர். ஆனால் இதனை நம்பி அரசு பள்ளிகளில் சேரும் மாணவர்கள் பலரும் சரியான பாடம் நடத்தப்படாமல் அவதிக்குள்ளாகின்றனர். குறிப்பாக 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு சில பள்ளிகளில் முக்கிய பாடங்களான ஆசிரியர்களே இல்லை என்று கூறப்படுகிறது. மேலும் பணியில் உள்ளதாக கூறப்படும் ஆசிரியர்கள் கற்பித்து அல்லது மாற்று பணிகளுக்கு அனுப்பப்படுகின்றனர். அதாவது மாவட்ட கல்வி அலுவலகம் மற்றும் பள்ளி கல்வி இயக்குநர்கள், நிர்வாக பணிகள், வீடியோ பாடம் எடுத்தல் உள்ளிட்ட மாற்று பணிகளுக்கு அனுப்பப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் உள்ள துறப்பாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு அறிவியல், கணிதம், வேதியியல் பாட ஆசிரியர்கள் பணியிடம் பல மாதங்களாக காலியாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் பணியில் இருப்பதாக கூறப்படும் வேதியியல் ஆசிரியரும் மாற்று பணிக்கு அனுப்பப்பட்டுள்ளார். இதனால் செய்முறை பயிற்சி வழங்கவும் வேதியியல் பாடம் நடத்தவும் ஆசிரியர் இல்லாமல் வேறு பள்ளிக்கு மாறவும் முடியாமல் மாணவர்கள் தவித்து வருகின்றனர். அதே பள்ளியில் பொருளியல் பாடத்திற்கு ஆசிரியர் இல்லாமல் தற்காலிகமாக பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் ஆசிரியர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல் தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் அரசு பள்ளிகளில் முக்கிய பாடங்களுக்கு ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் என்று அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. எனவே இதற்காண்டி தமிழக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் இருக்க அனைத்து காலி பணியிடங்களும் விரைவில் நிரப்பப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதே மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.